வணக்கம் மாணவர்களே, புத்தாக்க பயிற்சி கட்டகம் வகுப்பு 3 தமிழ் பாடத்திற்குரிய பயிற்சிகளை செய்யலாமா? பாடம் 5 சொற்களோடு விளையாடுவோம். இதுல ஆசிரியர் செயல்பாடு 2 கவனிங்க. விடுகதைகளுக்கு விடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, செய்யலாமா? உலகிற்கெல்லாம் ஒரே குடை, அது என்ன? வானம். மரம் வழுக்கும், பூ துவர்க்கும், பழம் இனிக்கும், அது என்ன? வாழை. காலால் தண்ணீர் குடித்து தலையால் தண்ணீர் தருவான், அவன் யார்? தென்னை. அள்ள முடியும், கிள்ள முடியாது, அவன் யார்? தண்ணீர். எழுதிக்கலாமா? அடுத்து மாணவர் செயல்பாடு 1, விலங்குகளுக்கான உணவை கோடிட்டு பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தலாம். பசு புல் தின்னும், யானைக்கு பிடித்த உணவு கரும்பு, குரங்கிற்கு பிடித்தது வாழைப்பழம், கிளிக்கு பிடித்தது கோவை பழம், முயலுக்கு பிடித்த உணவு கேரட். மேட்ச் பண்ணிக்கலாமா? அடுத்த மாணவர் செயல்பாடு 2, குறிப்புகளை கொண்டு விலங்குகளின் பெயரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, நீ எனக்கு புல் தந்தால் நான் உனக்கு பால் தருவேன், நான் யார்? பசு. 2, பேசும் பறவை நான், பழமும் விதையும் எனக்கு பிடிக்கும், நான் யார்? கிளி. 3, நான் காட்டில் வாழ்வேன், எனது உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும், நான் யார்? வரிக்குதிரை. எழுதிக்கலாமா? அடுத்து மதிப்பீட்டு செயல்பாடு, இந்த பயிற்சிகளை செய்யலாம். 1, சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதுவோம். முரம் போன்ற காதுகளை உடைய விலங்கு எது? யானை. பச்சை நிறம் கொண்ட பறவை எது? கிளி. வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து சொற்றொடரில் உள்ள சொற்களை அடையாளம் கண்டு வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சை கிளி பாடும், பறந்து பறந்து ஓடும், இந்த சொற்றொடரில் உள்ள சொற்கள். கிளி பாடும், பறந்து ஓடும், இவற்றை வட்டமிட்டுக்கலாமா? அடுத்து 3வதாக ஒரு பொருத்துக கொடுத்திருக்காங்க, செய்யலாம். ஊஞ்சல் ஆடிடுவேன், சுவைத்து தின்றிடுவேன், தலைகீழாக தொங்கிடுவேன், குதித்து விளையாடிடுவேன். மேட்ச் பண்ணிக்கலாமா? அடுத்து 6ஆம் பாடம், வடமொழி ஒழிப்பு எழுத்தறிவோம். இதுல மாணவர் செயல்பாடு 1 கவனிங்க. கட்டத்தில் உள்ள வடமொழி ஒழிக்குரிய எழுத்துக்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செய்யலாமா? ஹ, எஸ், ஜே, ஜி, ஜ, ஸ்ரீ, ஜு, ஹா, சே, ஷா, இவற்றை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து மாணவர் செயல்பாடு 2, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜ வரிசை எழுத்துக்கள் அகர வரிசைப்படுத்தலாம். ஜன்னல், ஜாடி, ஜிலேபி, ஜீவா, ஜூலை, ஜெயம், ஜேம்ஸ், ஜைனம், ஜொலிக்கும், ஜோதி. எழுதிக்கலாமா? அடுத்து மதிப்பீட்டு செயல்பாடு, முதல் பயிற்சி, சரியான வடமொழி எழுத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம சரியானதை எழுதலாம். குலோ ஜாமூன், பஜ்ஜி, ஜப்பான், ஸ்ரீநகர், ஜூலை. ஓகேவா? அடுத்து 2வது பயிற்சி, பெயர்களில் உள்ள வடமொழி ஒழிப்பு எழுத்துக்களை கண்டறிந்து வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டமிடலாம். நிஷாந்த், ஷா, பிரகாஷ், இஷ், பஹ்ரைன், இஹ், ஜம்புலிங்கம், ஜ, ரிஸ்வான், இஸ்,
तेजस्विनी ज यस जानसी जा श्रीनिधि श्री இதெடுத்துக்களை வட்டமிட்டுக்கலாமா அடுத்து மூன்றாவது ஒரு பொருத்துக கொடுத்திருக்காங்க நாம ல மற்றும் ர இந்த எழுத்துக்களில் ஏதேனும் பெயர்கள் ஆரம்பிச்சிருந்ததுனா அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி ஈ சேர்த்து எழுதுவோம் ஆனா உச்சரிக்க மாட்டோம் ஓகேவா பாருங்க லட்சுமி ராசிபுரம் ராமன் ரவி ராமநாதபுரம் இதுதான் சரியான எழுதும் வழக்கு ஓகேவா அடுத்து ஏழாம் பாடம் ஆங்கில மாதங்கள் அறிவோம் இதில ஆசிரிய செயல்பாடு ஒன்றுல 12 ஆங்கில மாதங்களையும் அறிமுகப்படுத்திடுறாங்க அடுத்து ஆசிரிய செயல்பாடு 2 கவனிங்க இந்த வினாக்களுக்கு நாம தான் விடை கண்டுபிடிச்சு எழுத போறோம் செய்யலாமா ஓர் எழுத்தில் சொல்லப்படும் ஆங்கில மாதம் எது மே ஜூ என்ற எழுத்தில் தொடங்கும் ஆங்கில மாதங்களின் பெயர்களை கூறுக ஜூன் ஜூலை இப்போது நடைபெறும் ஆங்கில மாதத்தின் பெயர் என்ன நவம்பர் ஆங்கில மாதங்களில் முதல் மாதத்தின் பெயரையும் இறுதி மாதத்தின் பெயரையும் கூறுக அப்படினு கேட்டிருக்காங்க முதல் மாதம் ஜனவரி இறுதி மாதம் டிசம்பர் எழுதிக்கலாமா அடுத்து மாணவர் செயல்பாடு 1 மாதங்களில் விடுபட்ட வடமொழி எழுத்தை தெரிவு செய்து நிரப்புக அப்படினு சொல்லிருக்காங்க நிரப்பலாம் ஜனவரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எழுதிக்கலாமா அடுத்து மாணவர் செயல்பாடு 2 மாதங்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படினு சொல்லிருக்காங்க இங்கே மாதங்கள் முறை மாறி உள்ளன நாம வரிசைப்படுத்தி எழுதிக்கலாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எழுதிக்கலாமா அடுத்து மதிப்பீட்டு செயல்பாடுல உள்ள பயிற்சிகளை செய்யலாம் குறிப்புகளை கொண்டு மாதங்களின் பெயர்களை எழுதுக அப்படினு சொல்லிருக்காங்க 1 உயிரெழுத்துக்களில் தொடங்கும் மாதங்களின் பெயர்களை எழுதுக ஏப்ரல் ஆகஸ்ட் அக்டோபர் அடுத்து வடமொழி எழுத்துக்களில் தொடங்கும் மாதங்களின் பெயர்களை எழுதுக ஜனவரி ஜூன் ஜூலை அடுத்து மெய் எழுத்துக்களில் முடியும் மாதங்களின் பெயர்களை எழுதுக மார்ச் ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எழுதிக்கலாமா அடுத்து உன் பிறந்தநாள் எந்த மாதத்தில் வருகிறது அப்படினு கேட்டிருக்காங்க டீச்சர் சும்மா ஜனவரி அப்படினு எழுதி இருக்கேன் உங்களுடைய பிறந்தநாள் வருகின்ற மாதத்தை வீட்ல கேட்டு சரியா எழுதிக்கோங்க அடுத்து உன் குடும்ப உறுப்பினர்கள் பிறந்த மாதங்களை அறிந்து கூறுக அப்படினு சொல்லிருக்காங்க அம்மா அப்பா தம்பி அண்ணா வீட்ல இருப்பாங்க இல்லையா அக்கா தங்கை உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரோ அவங்க பிறந்த மாதங்களை கேட்டு இங்க எழுதிக்கலாமா அடுத்து 8ஆம் பாடம் உரையாடுவோம் இதுல மாணவர் செயல்பாடு 1ல ஒரு படம் கொடுத்திருக்காங்க பாருங்களே இத பார்த்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது கொரோனா காலத்துல நாம் மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அப்படிதானே கை குலுக்க கூடாது கூடி நின்று பேசக்கூடாது ஹேண்ட் வாஷ் சோப் இவற்றை பயன்படுத்தி கைகளை அடிக்கடி கழுவணும் கண்டிப்பாக வீடுகளில் பத்திரமாக இருக்கணும் அப்படினு சொன்னாங்க இல்லையா கொரோனா அதிகமாக இருந்த சமயத்துல ஓகே அடுத்து மதிப்பீட்டு செயல்பாடு படத்தை பார்த்து 2 மணித்துளி பேசுக அப்படினு ஒரு சில படங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்களே இந்த இரண்டு சிறுவர்களும் கால்பந்து விளையாட போறாங்க இந்த சிறுவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு உடற்பயிற்சி செய்றாங்க அடுத்து பாருங்க ஆசிரியர் இவங்களுக்கு என்ன சொல்றாங்க வரிசையில் எப்படி இடம் விட்டு நிக்கணும் அப்படினு ஒரு கை இடைவெளி விட்டு நிற்போம் இல்லையா காலை வழிபாட்டு செயல்பாடு செய்யும் பொழுது அந்த மாதிரி நிற்க வைக்கிறாங்க இந்த சிறுமிய கவனிங்களே மழை பெய்யுதுன்னு தன்னுடைய நாய்க்குட்டிக்கும் சேர்த்து குடை பிடிக்கிறாங்க
அடுத்து இந்த சிறுவன் மகிழ்ச்சியோடு வீட்டு பாடம் செய்யறாங்க. இந்த சிறுமி பெரியவர்களின் உதவியுடன் கடைக்கு செல்றாங்க. அடுத்து இந்த சிறுவனை கவனிங்களே, தன்னிடம் இருந்த இரண்டு மிட்டாய்களில் ஒன்றை தன்னுடைய தோழிக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்றாங்க. ஓகேவா? அடுத்து இரண்டாவது பயிற்சி, பாடலை உன் விருப்பம் போல் நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை வருது யானை வருது பார்க்க வாருங்கோ, காதை காதை அசைத்து வருது பார்க்க வாருங்கோ, தும்பிக்கையை தூக்கி வருது பார்க்க வாருங்கோ, வாளை வாளை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, மெல்ல மெல்ல நடந்து வருது பார்க்க வாருங்கோ. எழுதிக்கலாமா? இந்த இடத்துல இப்படியேதான் எழுதணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடித்த மாதிரி வேறு ஏதேனும் வாக்கியங்களை சேர்த்தும் இந்த பாடலை நீங்க நிறைவு செய்யலாம். ஓகேவா? நன்றி மாணவர்களே.